ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 ரிலீஸ் ஆன டூ டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை தாங்க பார்க்க போறோம். நீங்கள் எல்லாருமே மாநாடு படம் பார்த்துருப்பீங்க. இப்போ மாநாடு அப்படி ஃபாரின்ல தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தாங்க இது. ஸோ மாநாடுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஆன்லைன் தேவையில்லன்னு உங்களுக்கே தெரியும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக கீழே ரேட் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க அதிகமாக பேச மூடு கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு முன்ன யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட வீட்டுல கண்ணு முழிக்கிறான். தலைவன் நேத்து நைட்டு நல்லா பாட்டிக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு தோணுது. பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு தெரியாம அப்படியே சொல்லாம கிளம்ப மெதுவா எந்திரிச்சு கிளம்புறான். ஆனா இவன் கிளம்புறதுக்குள்ளே அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு இவன் நைசா நழுவுறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அடடே, சொல்லாம கிளம்ப போற அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கவுண்டர் போட்டு அசிங்க பத்துறா. ஆனாலும் அவன் மேல கொஞ்சம் பாசமாவே பேசுறா. இவனை கொஞ்சம் வளைஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன்கிட்ட வந்து சரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு நம்ம இரோ இல்ல இல்ல வீட்டுல நான் ஆசையா வளர்க்கறேன்னா எனக்கா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னடே நாய், வீட்டுல போய் சொல்றதா கொஞ்சம் பொருந்த மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ சத்தியமா நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனோட பாஸ் எடுத்து காட்டுறான். அதுல அந்த நாயோட போட்டோ இருக்கு. இது என்னோட டாக் ஜாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா போயிட்டு இருக்கா. அப்படி அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க இந்த ஒரு பாட்டில் கீழே வந்து உடஞ்சிடும். அதனால ஒண்ணு இல்ல பரவாயில்ல கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போவா. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சென்னை கிளம்பலாம் சொன்ன போ அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ அங்கிருந்து போற மாதிரியே வளைஞ்சிட்டே பேசிட்டே இருக்கான். லைட் நல்லா ஃபன்னா போச்சுல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா எனக்கு பெருசா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் மேபி அப்பப்ப வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றா. அது கேட்ட நம்ம ஹீரோ ஓவரா வளைஞ்சிட்டு அப்படி கொஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் அங்கிருந்து வெளில வந்ததுமே முதல் வேலையா அவன் வீட்டுல இருக்கிற நாய்கிட்ட பேசுறதுக்குனே ஒரு வீடியோ கேமரா ரெடி பண்ணி வச்சிருப்பான். அப்படி லவ் ஸ்பீக்கர்ல ஃபோன் பண்ணான். அந்த நாய்க்கு அங்கேயே வீடியோ கால் ஆன் ஆகும். அதே டிவைஸ்ல கீழே சின்ன ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும். இவங்க இந்த பட்டனை தட்டினா இதுல இருந்து அப்படியே பிஸ்கெட் வெளில வந்து விழுது. அந்த நாய் அதை சாப்பிட்டு அப்படியே எதிர்க்க நின்று பாத்துட்டு இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ ஹாய் படினா அந்த என்ன பண்ற சந்தோஷமா இருக்கியா கொஞ்சம் லேட் ஆச்சு கண்டுக்காதப்பா ஒண்ணு இல்ல நிதிரிட்டு ஒரு பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருந்தா அவ கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். கவலையே போடாத இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி எல்லாம் நாய்கிட்ட செல்லமா கொஞ்சிட்டு அப்படியே போனை வச்சுட்டு கீழே இறங்கி வருவாங்க. அவன் கரெக்டா தூரம் தந்து வெளில வரும்போது அவனுக்கு பக்கத்திலேயே கோச் சுட்டுலாம் போட்டு ஒருத்தர் உள்ள போவாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிர்க்க ஒரு அழகான பொண்ணு கிராஸ் ஆகி போவா. அதுக்கப்புறமா இவன் அவனோட பேக் ஓப்பன் பண்ணுவான். அப்படியே எங்கேயோ பாத்துட்டு பேக்ல இருந்து ஒரு சீக்ரெட் எடுக்கலாம்னு பாப்பான். இப்ப கூடவே அவன் செலவுக்கு வச்சு இந்த பணம் கட்டு கீழே விழுந்துரும். ஆனா அதை நம்ம ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டான். அப்ப அப்படியே எதிர்க்க ஒருத்தர் டீ வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ தெரியாம அவர் இடிச்சிடுவான். அதுக்கு அவரு பாத்துறா கண்ணு எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டு போறாரு. நம்ம ஹீரோ மஞ்சுக்கோங்க சார் வேணும் உங்களுக்கு இன்னும் டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல பின்னாடி ஒரு போலீஸ்கார ஒருத்தர் வருவாரு. அவர் அப்படி வந்து இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ அதுல ஒண்ணு இல்ல ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னடா கீழ அவ்வளவு பெரிய பணம் கட்டு கீழே இருக்கு அது கூட கவனிக்காம இருக்க அப்படின்னா தொழில் பண்ற நீ நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆமா சார் நான் ஒரு கார்ட்டூன் மேகசின்ஸ் எல்லாம் படம் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு இந்த போலீஸ்காரர் உன்ன பார்த்த சந்தேகமா இருக்கே பேக் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ண நான் என் பேக் திறக்கணும் ரோட்ல 1000 பேர் போயிட்டு இருப்பான் என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு இந்த போலீஸ்காரர் மறுபடியும் பேக் விடுறா அப்படின்னு சொல்லி பிடுங்க முடியாதுன்னு சொல்லி அவன் பிடிச்சிக்கிறான். அதுக்கு இந்த போலீஸ்காரர் உன்ன அரெஸ்ட் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவாரு. அப்படியே அவன் கை கால்லாம் பிடிச்சி அவன் கீழே தலைவர் அவன் மேலேயே உட்காருவாரு. அதுக்குள்ள ஒரு மத்த போலீஸ்காரங்க சத்த போட்டு கூப்பிட இன்னொரு ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அப்படியே அவங்க மூணு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோ அமுக்கு அமுக்கு நம்புகிறாங்க. அப்பவுமே கூட நம்ம ஹீரோ நான் எந்த தப்புமே பண்ணல நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கான். ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல. அதுலயும் குறிப்பா இந்த முதல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே அவன் கழுத்தை போட்டு நிற்கிறாரு. நம்ம ஹீரோ என்னால மூச்சு விட முடியல என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அதே டைம்ல அவங்க கடையில் வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க. அவங்க போன் எத்திரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டும் பண்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ மூச்சு முட்டுறதுனால முடியல 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 அப்படின்னு சொல்லி கத்தி கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியாம அப்படியே அந்த இடத்துல செத்து போறான். இந்த போலீஸ்காரங்க ஐயோ செத்துறானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ அதே பெட்ல கண் முழிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே மறந்து போறான். ஒருவேளை இது தேஜாவோ இல்ல ஜமாயுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு கெட்ட கனவுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி நடந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவ ஹோட்டல் சாப்பிட போலான்னு கூப்பிடுவா இவன் முடியாதுன்னு சொல்லுவான். நாயை பத்தி சொல்லுவான். அவனும் நாயை பார்த்துட்டு சரி சரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பாட்டில மறுபடியும் தெரிய தெரியாம தட்டி விடுவா. என்னடா இது அது கனவு நினைச்சா மறுபடியும் கனவு இருந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறமா இயர்போன் மாட்டி கீழே இறங்கி போவான். அதே மாதிரி கோச்சர் போட்டு ஒருத்தர் அவனை கிராஸ் பண்ணி உள்ள போவாரு. அதே மாதிரி அந்த அழகான பொண்ணு கிராஸ் பண்ணி போவா. நம்ம ஹீரோ அப்படியே பேக்ல இருந்து சிகரெட் எடுப்பான். ஆனா இந்த அந்த டீ எடுத்துட்டு போறல அவர் தட்டி விடாம ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகிறான். அதுக்கு அந்த டீ எடுத்துட்டு போற பாத்து தம்பி நல்ல வேலை இடிச்சிருப்ப என் மேல டீ கொட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போவாரு. நம்ம ஹீரோ ஒன்னும் பிரச்சனை சார் கண்டுக்காதீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவ. அதுக்குள்ள பின்னாடி தான் அந்த போலீஸ் ஆபீசர் வந்துடுறாரு. இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுல ஒன்னு சார் இல்ல நல்லா போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அவன் கேள்வி சிகரெட் பார்த்து என்னடா அடிக்கிற சிகரெட்டா கஞ்சாவா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பேக்ல என்ன வச்சுக்க நல்லா பெருசா இருக்கு என்னடா அவ்வளவு போனோம் என்னடா தொழில் பண்ற பேக் ஓபன் பண்ணு நான் பேக பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ முடியாது சொல்லி அடம் பிடிக்க அப்படியே அவனை பிடிச்சி டிக்கெட் ஆகிறாரு. அப்படியே அவனை பிடிச்சி டிக்கெட் தள்ளி வராரு. மறுபடியும் பக்கத்துல இருக்கிற நம்ம போன் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணும். அந்த போலீஸ்கார நம்ம ஹீரோ போட்டு அணியாயத்துக்கு போட்டு நினைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்ன விடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டு எதுக்கு வருவான். தப்பு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டு தள்ளிடுறாரு. அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டுறாரு. செத்து பண்ண மறுபடியும் அந்த பெட்ரூம்ல இருந்திருக்கிறான். அட கடவுள் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் புலம்புறான். மறுபடியும் அந்த பொண்ணு சாப்பிட போலாமான்னு கேட்க அதுக்கு
கிளம்பி இல்ல இல்ல என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, நானே உனக்கு சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த தடவை வெளியே போவோம் விதியா மாத்தலாமே சொல்லி முயற்சி பண்றான். அப்படியே ஒரு ரெண்டு மூணு முட்டையை எடுத்து உடச்சு போட்டு அப்படியே அழகா ஒரு சாண்ட்விச் பண்றான். அந்த சாண்ட்விச் அப்படியே அந்த பொண்ணு குத்துற அப்படியே டைம் ஓட்டுறான். கீழே இறங்கி போனாதான் சாவேன், கொய்யால கீழே போக மாட்டேன்டா அப்படி சொல்லி அங்கேயே இருக்கான். பார்த்தா பத்தினு கதை தொடர் சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு மழை சாத்தா அப்படியே அதிகமாவது, டம்மு டம்னு சத்தம் கேக்குது. நம்ம இருந்து அப்படியே பயந்து போய் வெளியே எட்டி பார்த்தா நாலஞ்சு போலீஸ்காரங்க துப்பாக்கியோட நிக்கிறாங்க. அப்படியே பர்மிஷன் கூட கேட்காம கதை வச்சுட்டு உள்ள வராங்க. உள்ள அப்படியே வந்து யார் 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 எல்லாரும் படுங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இருக்கல எதுவுமே இருக்காதுங்க, துப்பாக்கி கத்தி எதுவுமே இருக்காதுங்க. முட்டையை மிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதாங்க கையில வச்சுட்டு இருப்பான். இவனுங்க எல்லாருமே அதை கத்தி நினைச்சு நம்ம ஹீரோ போட்டு சுட்டு தள்ளுறானுங்க. நம்ம இருந்து அப்படியே பதறி போயிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடுறாங்க. அப்படியே அந்த போலீஸ்கார நம்ம ஹீரோ தூத்திட்டு வரான். நம்ம ஹீரோ நேரா ஓடுறான் சுட்டுறாங்க, லெஃப்ட்ல ஓடுறா சுட்டுறாங்க, ரைட்ல ஓடுறா சுட்டுறாங்க, என்ன பண்ணாலும் சொல்றாங்க. என்னதான் பண்ணாலும் இவனுக்கு சாவு நிச்சயங்க, எப்படி போனாலும் என்ன பண்ணாலும் அதே ஆள் கையாலையும் திரும்ப திரும்ப செத்துட்டு இருக்காங்க. இது அப்படியே பல தடவை ரிப்பீட் ஆகுது. ரொம்ப பயங்கரமா கிளம்பி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதே தெரியாம அந்த பொண்ணுகிட்டே எல்லாம் உண்மையே சொல்றான். ஆனா அந்த பொண்ணுமே நம்பல. பட் இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எதுக்காக நீ பயந்து ஓடிட்டு இருக்க, பேசாம அவர்கிட்டயே போய் பேச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போறா. அதை நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லி பாப்பான். நம்ம எப்போ போல அந்த பாட்டில் தறி விட்டு கீழே உடைக்க போவேன், நம்ம அப்படி ஓடி போய் பிடிச்சி காட்சி பண்ணுவான். இந்த ரெண்டு நம்ம சாவ போதில் அப்படின்னு சொல்லி உறுதியாக முடிவு பண்ணி நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளில போறான். வெளியே வந்ததுமே ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவனே வாட்டரா கூப்பிடுறான். அவர்கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலங்க, ஆனா இதே இடத்துல உங்ககிட்ட நான் பல தடவை பேசியிருப்பேன், ஏகப்பட்டதால உங்ககிட்ட என் செயலில் தப்பே இல்லைன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க எதையுமே கேட்காம நீங்க பாட்டு என்ன சுட்டுதல் தேவைங்க, உங்க கையில் இது வரைக்கும் எத்தனை தடவை செத்துருமா தெரியுமா. இவர் அப்படியே ஒண்ணுமே புரியாம முடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே பேக் எடுக்க, என்ன தம்பி கையில் துவச்சிருக்க, இது சீக்கிரட்டா கஞ்சாவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ அவர் ரெகுலராக என்ன டைலாக்லாம் சொல்லுவாரோ அந்த டைலாக் எல்லாமே அவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அப்படியே சொல்கிறான். அவர் அப்படியே முடிக்கிறாரு, என்னடா நடக்குதுங்க, என்னடா மேஜிக்லாம் கட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே பாருங்க அந்த குண்டாங்கிற அந்த பொண்ணு கிஸ் பண்ணுவான், இங்கே பாருங்க அந்த வண்டிக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு செல்ஃபி எடுப்பா, இந்த பக்கம் பாருங்க ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே விழுவான் அப்படின்னு நடக்கு போகிற எல்லாத்தையும் முன்னாடியே சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரர் கொஞ்சமாக நம்புறாரு. ஆமாம் எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வரைக்கும் நான் போட்ட கணக்கு வரைக்கும் உங்கள் கையில் ஒரு 99 தடவை செத்துருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் நடக்கூடாதுன்னா எதுக்கு இப்படி விட்டே பேசினுங்கிறேன், இங்கே இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்படியா சார், உண்மையா சார் அப்படின்னு சொல்லி நம்பி அப்படியே ஹாப்பியாக வந்து போகிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரரும் ஆமாண்டா இங்கே கிளம்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்பி இருந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடுவாங்க. அங்கேருந்து அப்படியே பக்கத்து தெரு தாங்க போயிருப்பான். பார்த்தா அங்கே வேற ஒரு ரெண்டு பேர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. அவனுங்களை போலீஸ் பின்னாடி வெட்டிட்டு வரும். இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை பார்த்ததும் உங்களுக்கு தானே திருட்டு ஓனது, எங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்பி எனக்கு எதுவும் தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே மறுபடியும் சுட்டு கொள்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ இருந்துச்சு, ஏண்டா என்கிட்ட சரசம் பண்ணுற திரும்ப ஆத்தப்ப பெற்று போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே இருந்திருக்கிறான். சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து அவர்கிட்ட பேசலாம் சொல்லி மறுபடியும் வந்து பேசுறான். நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். அவருக்கு மறுபடியும் இதெல்லாம் கேட்ட பயங்கர குழப்பம். அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் அடிக்கும். அப்ப அவர் ஃபோன் எடுக்கணும்னு போகும்போது ஒன்னு இல்ல சார் உங்க அம்மா தான் சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரவேணா அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் சொல்ல இவர் ஃபோன் எடுத்து பேசி பார்த்தா அதே டைலாக் தான் சொல்றா. இப்ப என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கொஞ்சம் தப்பா இருந்துச்சு, உங்களோட வண்டியில என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியுமா, லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர் சரின்னு சொல்லி அந்த பையன் வண்டியில ஏத்திட்டு அப்படியே லிஃப்ட் குத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த விளையாடுறவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, கருப்பாக்குறவங்க பார்த்தா தப்பானு சொல்லி சுட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். பதில் அப்படியே இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் அப்படியே ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கோம். அதுல நம்ம பேரை பேசுறது கோவம் மூட்டுற மாதிரிலாம் இருக்காது, அப்படியே கொஞ்சம் ஃபன்னியா அதே சமயம் ஆள் மனசுல கேள்வி கேட்கற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி விசாரிப்பான். எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, ரெண்டு பசங்க இருக்காங்க, அப்படியே ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பேரை அவரை பார்த்து ஆமா எதுக்கு நீங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நாத்தாக்க பார்த்தது அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு. போதும் சார் நிப்பாட்டுங்க சார், உண்மையா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லா, நாலு பேர் என்ன எப்போ பார்த்தாலும் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தானுங்க, ராகிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதுக்கப்புறம் யாருமே ஃபியூச்சர் என்ன அப்படி பண்ணக்கூடாதுனா நான் போலீஸ் ஆஃபீஸரானே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாடா போடான்ற அளவுக்கு பேசிப்பாங்க. அப்படி அண்ணி ஆயிட்டு நல்லா பாசமாக பேசுகிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கற்பாந்தவங்க மேலே இந்த பார்வை அப்படியே மாறி போச்சு. ஒரு வழியா நம்ம பேரோட வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்து போடா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்ப இவன் பாட்டுக்கு அந்த நாய் நம்ம பேரோ வருவான் சொல்லி அப்படியே அப்பார்ட்மெண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் அப்படியே வந்துட்டு சரிங்க சார் தேங்க்யூ சார் அப்புறம் பார்க்கலாம், இல்லை இல்லை இனிமேல பார்க்க வேண்டாம் பார்த்தா சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம பேர் சரி சார் கிளம்புற அப்படின்னு சொல்லி அவர் சரி தம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கொஞ்சம் முன்னாடி தாங்க போயிருப்பான், ஒரு 8-10 அடி தான் போயிருப்பான். சரி இதே மாதிரி ஹாப்பி அப்படியே படத்தை முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா ஆனால் இந்த இடத்துல முடிச்சிருக்கலாம். அப்படியே நம்ம போலீஸ்கார் கை தெரியும் அப்படியே சைக்கோட சிரிப்பாரு. என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா என்னடா அப்படியே ஓர பிசைங்களை மாதிரி இருக்கிறவங்களா திருத்தர்
தான் நினப்பா. ஒண்ணு மேல ஆளுங்களா பிறந்ததே சாப்பிட கேட்றா, நீலாம் பிறந்தது தப்பு, அதுக்காகவே சாப்பிடா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்பவே கூடுரமா சுட்டுக் கொள்றான். இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கட்டிலே முழிக்கிறான், அப்படியே உலகமே ரெண்டு போன மாதிரி ஃபீல் பண்றான். மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அவளுக்கு கொஞ்சம் பொறுமை எல்லாத்தையும் கேட்டு, அஞ்சியோ இவ்வளவு விஷயம் வந்துச்சா, சரி அடுத்து நீ என்னதான் பண்ண போற, ஒவ்வொரு தெரியும் அவன் கையில சாவக்குறியா, அதுதான் உன்னோட விதியா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல இல்ல இந்த தடவை நான் சாவ போறது இல்ல, சாவு எனக்கு இல்ல, பாத்துலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறான். ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோட ஃபேஸ்ல பயம் இல்ல, குழப்பம் இல்ல, என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான மைண்ட் செட்ல அவன் கீழே இறங்குறான். அப்படியே அவன் படிக்கட்டுல இறங்கி அடுத்து என்ன நடக்க போது தெரியாம அப்படியே அவன் போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போது அப்படின்றது நம்ம மாதிரி ஆடியன்ஸ் கேள்வி விட்டுட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற படம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே ரெட் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.